ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் அருமாவிஜய். இந்த உலகத்தில் நியூக்ளியர் வெப்பனை வந்து அதிகமான நாடுகள் மேலே வந்து போடுற ஒரே ஒரு நாடு இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா அமெரிக்கா 1945 ஜப்பான் மேலே வந்துட்டு ஒரு நியூக்ளியர் பாம்பு பிளாஸ்ட் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அமெரிக்கா வேறு எந்த நாட்டு மேலேயுமே வந்து இது வரைக்கும் வந்து பாம்பு வந்து போட கிடையாது. பட் இதே அமெரிக்கா சைனா மேலே வந்துட்டு ஒரு பாம்பு வந்து போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றப்ப தான் இந்த இதில் வந்து பேச போகிறோம். அது கூடவே எப்படி இந்த ஆசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து உருவானதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து பேசுவோம். ஓகே, முதல் விஷயம், 1958 அமெரிக்கா சைனா மேலே வந்துட்டு இந்த நியூக்ளியர் பாம்பு வந்து போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ இதுகளை வந்து ரொம்ப வந்து ஒரு கிளாசிஃபைடாக வச்சுருந்தாங்க, அதாவது ரகசியமாக வந்து வச்சுருந்தாங்க. ரகசியமாக வந்து வச்சதுக்கப்புறம் இது யாருக்குமே வந்து தெரியவே கிடையாது. திரும்ப 1975 இதை வந்துட்டு ஒரு டிகிளாசிஃபைடாக வந்து ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. நிறைய இடங்களில் மக்கள் வந்து எல்லாம் வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த இதை வந்து யார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேனியல் ஏல்ஸ்பர்க் அப்படின்வாங்க. ஸோ இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குவஸ்டின் வரும், எதுக்காக அமெரிக்கா வந்து சைனா மேலே இந்த பாம்பு வந்து போடணும் அப்படின்னு ஒரு முயற்சி வந்து பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து தைவானுக்கு பார்த்தீங்கன்னா தைவானுக்கும் சைனாவுக்கும் இன்னைக்கு நேற்று மட்டும் வந்து பிரச்சனை கிடையாது, இது வந்து காலங்காலமாக வந்து நடந்துட்டு இருக்க பிரச்சனை. அப்போ சைனா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து தைவானை வந்து பிடிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் வந்து இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் தான் வந்துட்டு அமெரிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைவானை வந்து அட்டாக் பண்ணி பிடிக்கிறதா இருந்தீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து போடுவோம் அப்படின்ட்டு 1958 அமெரிக்கா வந்து சொல்லியிருந்துச்சு. எப்போ அமெரிக்கா வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிச்சோ அதுக்கப்புறம் வந்து ஏன்டா போடலை அப்படின்னு வந்து கேட்பீங்க. அமெரிக்கா போடாதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து சைனாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு சப்போர்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ரஷ்யா வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைனா மேலே வந்து பாம்பு வந்து போட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் மேலே வந்து பாம்பு வந்து போடுவோம் அப்படின்ட்டு ரஷ்யா வந்து சொல்லிச்சு. அப்போ அமெரிக்கா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம வந்து சைனா மேலே போட போய் ஒருவேளை சைனாக்காரனை வந்து நம்ம அழிக்க போய் ரஷ்யாக்காரன் வந்து நம்ம நாட்டு மக்கள் மேலே வந்து போட்டான்டா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அமெரிக்கா வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பாம்பு போடணும் அப்படின்ற இந்த பிளான் வந்துட்டு அமெரிக்கா அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் சைனா வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. சைனாவில் அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவோயிஸ் அப்படின்றவர் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டு மேலே ஒருவேளை அப்படி அமெரிக்கா வந்து பாம்பு போட்டிருந்தா கூட எத்தனை பேரை வந்து கொண்டிருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 500,000 பேர் இல்லை 100,000 பேரை வந்து கொண்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மீதி இருக்கிற எல்லா ஆலையும் வச்சாவது நாங்கள் மொத்தமாக வந்து தைவானை வந்து பிடிச்சி தான் ஆகும் அப்படின்ட்டு அவர் அப்போவே வந்து சொல்லியிருந்தார். ஸோ அன்னைக்கு உருவானதான் இன்றைக்கி தைவானுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, இது கண்டினியூவாக வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எப்படி அமெரிக்கா தைவானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் பல வருடங்களுக்கு முன்னாடியும் அமெரிக்கா வந்து தைவானுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் சைனா என்ன திங்க் பண்ணாங்கன்னா, இந்த நியூக்ளியர் பாம்பு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ இதையுமே வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து சைனா வந்து இறங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சைனா இறங்கிட்டு இதுக்கான ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஈடுபடுறாங்க. ஈடுபட்டதுக்கப்புறம் 1964 திரும்ப சைனா வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் திரும்ப 1967 மறுபடியும் அடுத்த 3 வருஷத்துலேயே வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் பாம்பு டெஸ்ட் அப்படின்றதையும் வந்து சைனா வந்து பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து பண்ணி முடிச்சிருச்சு. பண்ணி முடிச்சோன்னே இதோட வந்து சைனா நிப்பாட்டுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இன்றைக்கி எப்படி இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்து சைனானால பரப்படிச்சு அப்படின்ட்டு உலகத்தில் இருக்க எல்லா மீடியாவும் சரி எல்லா நாடுகளும் இதைத்தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஒரு ப்ராஜெக்டையும் வந்து சைனா அப்புறமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ரஷ்யா கூட வந்து ஜேம்ஸ் வார்ஃபயர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இந்த ஜேம்ஸ் வார்ஃபயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில வைரஸ்களையோ இல்லை பாக்டீரியாக்களையோ வந்து உருவாக்கி அது மூலமாக மக்களுக்கு வந்து நிறையா வந்து நோய்களை வந்து உருவாக்கி அதில் வந்து மக்களை வந்து சாகடிக்கிறதா வந்து இந்த ஜெர்ம்ஸ் வார்ஃபேர் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து சைனா வந்து ஈடுபட ஆரம்பிச்சாங்க. சைனா இதில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிச்சோ ஈடுபட்டதுக்கப்புறம் சைனாக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 1980 சைனாவில் இருக்க ஒரு லேபில் பயாலஜிக்கல் லேப் அப்படின்வாங்க, இந்த லேபில் வந்து ஒரு சில வைரஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னும் இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து செத்து போயிட்டாங்க. ஐ மீன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து எங்க போனாங்கன்னு தெரியாம எல்லாமே வந்து காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை பத்தி சைனா முழுசா மூடி மறைச்சிருச்சு. பட் எதுக்காக மூடி மறைச்சிருச்சுன்னா வெளியில இருக்க உலகத்துக்கு வந்து எதுக்கும் வந்து தெரியக்கூடாது அப்படின்றது தான் வந்து சைனாவுடைய ஒரு நோக்கம். பட் இதுகளை பத்தி யாரா வந்து அப்படி சொன்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் வந்து முதல்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ ரஷ்யா வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட சேட்டலைட் ப்ரூஃப் எல்லாம் வந்து வச்சு பாக்குறாங்க. இந்த சேட்டலைட் ப்ரூஃப் எல்லாம் வந்து வச்சு பாக்குறப்ப ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா, சைனாக்குள்ள இருக்கிற நிறைய ஊர்கள் வந்து காலியா இருக்கு அப்படின்னும் அங்க இருக்கிற நிறைய பொதுமக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னும், ஸோ இதுக்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனால இருக்க அந்த பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் வந்து ஈடுபட்டாங்க பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து ஒரு சில வைரஸ் வந்து லீக் ஆயிருக்கும் அதனால தான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களை விட்டு காலி பண்ணி வேற இடங்களுக்கு வந்து போயிருக்கலாம் அப்படின்ட்டு ரஷ்யா வந்து அவங்களோட சேட்டலைட் இமேஜ் வச்சு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இன்னைக்கு சைனாவும் வந்து மிகப்பெரிய அளவில் 1980 வந்து பார்க்கப்பட்டுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ நடந்துட்டுருக்க இந்த கொரோனா வைரஸ்னாலையும் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா நாட்டினாலையும் வந்து பயங்கரமாக வந்து பார்க்கப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நினச்சாச்சுன்னா சைனா வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதே ஒரு பேஸில் தான் சைனா அன்னைக்கு உருவாக்குன இந்த நியூக்ளியர் பாம்பு ப்ராஜெக்டில் இதோட நிப்பாட்டாமல் இப்போ வந்து பயாலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்ட்டு இன்னும் எக்கச்சக்கமான வார்ஃபேர் இதே மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எல்லாம் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இப்போ அடுத்ததாக எப்போ வந்து சைனா வந்து முடித்தாங்களோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்துட்டு அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சைனா வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் இந்தியா ஸ்டார்ட் பண்ணிச்சு, இப்போ பக்கத்து நாடானா பாகிஸ்தான் சும்மா இருக்குமா, உடனே வந்து பாகிஸ்தானும் அவங்களும் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பாகிஸ்தானோட முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது, நார்த் கொரியா ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ நார்த் கொரியா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஈரான் அவங்களுமே வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சில நடவடிக்கைகளையும் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இந்த இது வந்து இப்படியே நடக்கக்கூடாது, ஈரானில் வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் அமெரிக்கா ஈரான் மேலே பயங்கரமான ஒரு பொருளாதார தடைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தோம்னா இந்த இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கான ஒரு முடிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணதே எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலருந்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. அமெரிக்கா போட்ட நியூக்ளியர் பாம்புக்கான ஒரு பிளான் தான் இன்றைக்கி சவுத் ஆசியன் கண்ட்ரியில் இருக்க நிறையா நாடுகள் இன்றைக்கி நியூக்ளியர் பாம்பு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே காய்ஸ், இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.